బోడ పట్టాడా? రాజారాం ఐపీఎస్ కమిషనర్ ఆఫ్ పోలీస్. డిస్గస్టింగ్, డిగ్రేడింగ్. அன்னைக்கு ஓடுற காரை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்கா, இன்னைக்கு ஓடுற ரயில் இருந்தே கொள்ளையடிச்சிருக்கா. இத்தனை செய்யறது ஒருத்தன், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிக்க முடியல. வாட் எ ஷேம். எக்ஸ்கியூஸ் மீ சார், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்யறாங்க, எப்படி சொல்ல முடியும் சார்? அவர் செய்யற விதம், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்கிற புத்திசாலித்தனம், எல்லாரும் முன்னாடி கொள்ளையடிச்சிருக்கான். ரயில்ல இருந்து வேனுக்கு தாவி இருக்கிறான், வேனை கொண்டு நடு ரோட்ல நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாலேயே தப்பிச்சுட்டான். எப்படி அங்கிள்? ஒரு வேலை அவன் மனுஷன் இல்ல, மந்திரவாதியோ என்னமோ, வில்லி துணி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. சாரி அங்கிள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு சூப்பர் மேன். சுஜாதா, அந்த எமர்ஜென்சி லைட் எங்க? அது 77 மார்க்ல போனதுதான், அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல. கோவிந்தரை கூப்பிட்டு மெழுகுத்தி ஏற்றி சொல்லு. கோவிந்தா, 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 கோவிந்தா. யாரது? நான் தான் எலக்ட்ரிஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி இங்க வந்தே? இங்க வந்தே அவன் தான் அனுப்பிச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன அனுப்பிச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க சைவேல கோச்சுக்காதீங்க. எழுத்தாத்துல வேலை வேணிருந்தேன், சட்டி இங்க விளக்கு போறத பார்த்தேன், நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா நீங்க போன் பண்ணலன்னு ரெண்டு நடையா அனுப்புவேன். சரி சரி, நிக்காம வேலை கவலை. சரி என்ன என்ன ஒரே போலீஸ்காரா நிக்கிறா? முந்தையெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பேன், வீட்டுல லைட் இல்லைன்னா கூட என்ன கைது வரி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டு. இது போலீஸ் கமிஷனர் விடு, பேசாம வேலை கவனி. கமிஷனர் விட, கமிஷனர் நீங்க தான் கமிஷனர். கமிஷனர் ஓபனா வைக்கணும் நினைச்சேன், மன்னிச்சுங்க, தப்பு தான் நினைச்சுக்கோங்க. என்னது உங்க ஆத்துல முத்தத்துல சோஃபா போட்டிருக்கு? ஏண்டாப்ப அம்மா, உங்க பொண்ணு வயசானது ரெண்டுமே வந்த இந்த சுத்து கோவில் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. நீ எங்க இருக்க? ஐயோ என்னதுமே கொண்டத இருட்டுல பார்த்து நடக்கூடாதோ? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? கிளம்பிட்டு இந்த கைய பாருங்கள, இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா விடு கைய. இது கண்ணா? இது இல்ல பிலிப்ஸ் பல்பு. வாட்டு என்ன, ஒரு 400 வாட் இருக்கும். யோ, நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறானா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில், ஜோசியம் பகவான் ஏழுமலையார் கொடுத்த பிச்சை. இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே. என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன். ஏழுமலையானு நீ வெளியில போ. என்னத்துக்கு மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு.
எலக்ட்ரீஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? நேபம் இருக்கும். பீஸ் பல்ப் இது இந்த சுச்சி வயிறு வெங்கடாஜல விதிப்படம் மேரேஜ் வந்துட்டு பத்திக்க அப்புறம் அப்புறம் உள்ள ஊசி பண்ண புள்ளி வச்சிருக்கேன் போயிடுச்சா? அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே. இதே மாதிரி ஒரு பெட்டி அவங்க கையில இருந்தது. அப்ப இது பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அநாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக இயங்குற அநாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவம்மா. என்ன வாழ்த்துங்க. இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி. ஓ அடி, சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 ரூபீஸ். ஓ சீட்டாட்டத்தை விடு டாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லியிருப்பேன். ரகு என் மகன் தான், இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக் சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். நீ விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம், இவன் என் பேருனே இல்லை, இனிமே இவன் என் முகத்தில் முடிக்கூடாது. முதல்ல இவன் இங்கிருந்து போக சொல்லு. ரமேஷ் ஒன்னடிக்கலப்பா, என் வீட்டு பிரஞ்சிட்ட. ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையாக, ஏன்னா இந்த வீட்டிலே நீ பேரனா நடிச்சுட்டு இருக்கேன். எத்தனை கூட போகுது, அந்த ஆள் மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்குத்தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு, இன்னொரு பாதி தான் உனக்கு வந்துருமே. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் கணக்கு நல்லா சொல்லுவேன். தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசர் என்ன செய்யறதுமா? அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளா எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வர அங்கு. ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் எதிரி. யாரையும் மாத்திரன்னு சொல்றேன்,
நிரூபிக்கணுமா? பேபி ஜஸ்ட் a minute. என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு இங்க தண்ணி காட்டணும்? போக வேண்டாம். You want brandy? I want bundi. போடி. போனா. ரமேஷோட கார்டு எங்க மாச்சிருக்க சொல்லிடு. சொல்ல மாட்டேன். ஜெயிட்டு போயிடு ஜோகர்ல. ராஸ்கல் வெளிச்சி. அவங்க அவங்களுக்கு தேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேரு. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்சு காலை உடிச்சிரு. நோ 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 ப்ளீஸ். என்ன மறைக்கிறேன்? வெளில போய் கோழி விளையாடு போறேன். மிஸ்டர் எவ்வளவு பணம் தோத்துருப்பேன்? 10,000 ரூபாய். 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால எப்படி முடியும்? உன்னாலதான் முடியும். நீதான் ஃப்ளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சு. எங்க வேணாலும் பறக்கலாம். பறக்கும் போது படம் பிடிச்சா போச்சு. நான் சந்தேகப்பட்ட போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும் போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 லட்சம் கைக்கு வரும். இந்த கேமரா பேரா? சாரி அசோக். இடம் இருக்கு தொடரை எழுதுவோம் இரவிலே.
சொந்தக்காரன் பூவை பாடினால் பார்க்குமே கேட்குமே. அன்று நான் உன்னிடம் கைதியானேன், இன்று நான் உன்னையே கைது செய்தேன். உனக்காக பிறந்தேன், எதற்காக வருகின்றாய்? எதற்காக வருகின்றேன்? உனக்காக தொடர்கின்றேன். பேபி பேபி அடுப்பில ஓட்டினா பறந்தாலும் விடமாட்டேன். கண்டவனா ஃப்ரெண்ட் கிளப் மெம்பர் ஆயிருக்கான். நான்சென்ஸ். சாரி சார். ப்ளடி ஃபூல் இடியட், கிவ் மீ தட். தேங்க் யூ. கம் லெட்ஸ் கோ.